மீண்டும் வரவேற்கிறோம். இது லெக்சர் எண் 35. இன்று நாம் மீண்டும் திரிபிள் இன்டகரல் குறித்து தொடர்வோம். திரிபிள் இன்டகரலின் வழக்கில் வேரியபிளின் மாற்றத்தை பார்ப்போம். எனவே முதலில் நீங்கள் கார்டீசியன் முதல் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் வரை மாறுவதை உதாரணம் மூலம் பார்ப்பீர்கள். கோஆர்டினேட்களின் மாற்றம் மிகவும் முக்கியமானது. எனவே இங்கு நாம் முதலில் இந்த கார்டீசியன் கோஆர்டினேட்டை எடுத்துக்கொள்வோம். இங்கு எக்ஸ் ஒய் இசட் பாயிண்ட் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். மேலும் கார்டீசியன் கோஆர்டினேட்டை பற்றி பேசும்போது, எனவே இந்த தூரம் இப்போது இங்கிருந்து எக்ஸ் ஒய் பிளேனுக்கு, எனவே இந்த எக்ஸ் ஒய் பிளேனிற்கு பர்பெண்டிகுலர் வரைந்தால் பின்னர் இந்த தூரம் இசட் கோஆர்டினேட்டு ஆகும். இந்த எக்ஸ் ஒய் பூஜ்ஜிய பாயிண்டிலிருந்து எக்ஸ் ஒய் இசட் பாயிண்ட் மற்றும் இந்த பாயிண்டில் எக்ஸ் ஆக்சிஸிலிருந்து இந்த ஒய் ஆக்சிஸின் தூரம், இது இந்த எக்ஸ் ஒய் இசட் பாயிண்டிலிருந்து எக்ஸ் ஒய் பாயிண்ட்டுக்கு செங்குத்தாக ஒய் செல்கிறது. பின்னர் இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டு ஒரிஜினிலிருந்து தூரம், எனவே இங்கே இந்த பாயிண்டில் ஆரிஜின் உள்ளது. எனவே இந்த ஆரிஜின் முதல் பாயிண்ட் வரை, அதாவது தூரம் எக்ஸால் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இது இங்கே எக்ஸ் ஆகும். பின்னர் இந்த ஒய் டைரக்ஷன், இந்த தூரம் உள்ளது ஒய். பின்னர் இது இந்த இசட் அச்சில் பர்பெண்டிகுலர் தூரம், இது இசட் ஆகும். இப்போது ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்டாக மாறும்போது நம்முடைய கேள்வி, பின்னர் ஆர் தீட்டா மற்றும் பை என்னவாக இருக்கும்? எனவே ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸில் கோஆர்டினேட்ஸ் ஆர் தீட்டா மற்றும் பையை குறிக்கிறது. எனவே ஆர் என்பது துல்லியமாக இந்த பாயிண்டிலிருந்து இந்த புள்ளிக்கு தூரம். எனவே இப்போது ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் இந்த இடத்திலிருந்து ஆரிஜின் தூரத்திற்கு செல்கிறது. இந்த தூரம் ஆரால் குறிக்கப்படும். பின்னர் இவை இரண்டும் கோணங்கள் ஆகும். இவை இரண்டும் கோணங்கள், தீட்டா மற்றும் பை. எனவே இங்கே கோணம் தீட்டா இந்த பாயிண்ட்டுக்கு கோணமாக இருக்கும். இது இந்த எக்ஸ் ஒய் இசட் பாயிண்டிலிருந்து எக்ஸ் ஒய் பிளேனுக்கு பர்பெண்டிகுலர், இது எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள கோணம் பை ஆகும். எனவே இங்கே இந்த எக்ஸ் ஆக்சிஸிலிருந்து இந்த கோட்டிற்கு எக்ஸ் ஒய் பிளேனில் இருக்கும் இந்த பாயிண்ட் எக்ஸ் ஒய் பூஜ்ஜியம், இது கோணம் பை. இப்போது இந்த தீட்டா கோணம் இந்த இசட் ஆக்சிஸுடன் தீட்டா கோணம் ஆகும். இந்த தோற்றம் ஆரிஜின் எக்ஸ் ஒய் இசட் பாயிண்ட் வரை இந்த கோட்டில் கோணம் தீட்டாவால் குறிக்கப்படுகிறது. இதனால் இந்த பாயிண்டை மீண்டும் குறிக்க இல் எக்ஸ் ஒய் இசட் ஆக இருந்தது. இது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டு, கார்டீசியன் கோஆர்டினேட்டு மற்றும் இப்போது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டில் இது ஆர் தீட்டா மற்றும் பை ஆல் குறிக்கப்படுகிறது. இப்போது ஆர் என்பது ஆரிஜின் முதல் இந்த பாயிண்ட் வரை உள்ள தூரம், தீட்டா இசட் ஆக்சிஸிலிருந்து கோணம். இப்போது இந்த பை என்பது எக்ஸ் ஆக்சிஸிலிருந்து கோணம் ஆகும். இது எக்ஸ் ஒய் பிளேனிற்கு பர்பெண்டிகுலர் ஆக இருந்தது. எனவே இந்த ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்களின் நோட்டேஷன் மூலம் இப்போது டிரிபிள் இன்டகரல் வேரியபிள்களை அறிமுகப்படுத்துவோம். இந்த எக்ஸ் ஒய் இசட் மற்றும் இந்த ஆர் தீட்டா பைக்கு இடையிலான உறவு, எக்ஸ் ஆனது ஆர் சைன் தீட்டா காஸ் பைக்கு சமம் மற்றும் ஒய் ஆர் சைன் தீட்டாவின் சைன் பைக்கு சமம் மற்றும் இசட் ஆர் காஸ் தீட்டாக்கு சமம். எனவே இது ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்களுக்கும் கார்டீசியன் கோஆர்டினேட்க்கும் இடையிலான நிலையான உறவு ஆகும். இப்போது இந்த ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர்க்கும், ஏனெனில் இந்த குறியீட்டு ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா மற்றும் இந்த காஸ் ஸ்கொயர் பை இங்கே பொதுவாக ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். பின்னர் நாம் அனைத்தையும் சேர்க்கும் போது இங்கே சைன் ஸ்கொயர் பை. எனவே இந்த காஸ் ஸ்கொயர் பை பிளஸ் சைன் ஸ்கொயர் பை அதை ஒன்று ஆக ஆக்கும். பின்னர் இங்கு ஆர் ஸ்கொயர் உள்ளது, இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா மற்றும் அங்கிருந்து ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. எனவே இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்பது ஒன்று
மேலும் நாம் வெறுமனே ஆர் ஸ்கொயர் பெறுவோம். எனவே இது உடனீட்டு ஆகும். இது இன்டகரேஷனில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எனவே அத்தகைய அமைப்பை எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஒய் ஸ்கொயர் மற்றும் இசட் ஸ்கொயரை பார்க்கும் போதெல்லாம் நாம் கோஆர்டினேட் சிஸ்டம் மாற்றப்போகிறோம். எனவே இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் கூட்டல் இசட் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்க்கு சமம். எனவே இப்போது மாற்றத்திற்கான இந்த அறிமுகத்துடன் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் ஒருங்கிணைக்கிறது. மூன்று ஒருங்கிணைப்புகளை பற்றி நாம் பேசலாம். எனவே இங்கே எஸ் எக்ஸ் ஒய் இசட் மற்றும் பி எக்ஸ் டிஒய் டிசட் அல்லது சில டொமைன் பி என கொடுக்கப்பட்ட டிரிபிள் இன்டகரல் இருந்தால் எக்ஸ் என்பது ஆர் சைன் தீட்டா ஆக இருக்கும் என்ற ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டு மாற்ற வேண்டும். காஸ் பை ஒய் இருக்கும் ஆர் சைன் தீட்டா சைன் பை மற்றும் இசட் ஆர் காஸ் தீட்டா ஆக இருக்கும். எனவே இப்போது இந்த மாறிகளின் மாற்றத்துடன் இது முந்தைய விரிவுரையில் நாம் விளக்கிய எளிய யோசனை. நாம் சப்ஸ்டிடியூட் செய்ய வேண்டும். எக்ஸ் ஐ ஆர் சைன் தீட்டா காஸ் பைக்கு சமமாக சப்ஸ்டிடியூட் செய்ய வேண்டும். எனவே இது இங்கே ஆர் சைன் தீட்டா காஸ் பை, இங்கு வைக்கு நாம் ஆர் சைன் தீட்டா இந்த சைன் பைன் சப்ஸ்டிடியூட் செய்துள்ளோம். மற்றும் இசட்க்கு இந்த ஆர் காஸ் தீட்டா, அதுதான் தொடர்பு. இசட் ஆர் காஸ் தீட்டாக்கு சமம் என்பதன் தொடர்பு. எனவே இந்த உடன் இந்த ஜாக்கோபியன் சொல் உள்ளது. இது இந்த கூடுதல் சொல் ஆகும். இது வேரியபிள் மாறும்போது வருகிறது. எனவே ஜாக்கோபியன் நாம் கணக்கிட வேண்டும். பின்னர் எங்கள் டி எக்ஸ் டிஒய் டி இசட்டிஆர் டி தீட்டாவாகவும் டி ஃபை ஆகவும் மாறும். எனவே பின்னர் அதற்கேற்ப லிமிட்கள் மாறும். அல்லது டொமைனை இப்போது ஆர் தீட்டா பை என நாம் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். எனவே இங்கே இந்த ஜாக்கோபியன் என்பது என்ன? இது கொடுக்கப்பட்ட வரையறை. இதை ஏற்கனவே விவாதித்துள்ளோம். முதல் வரிசை டெல் எக்ஸ் ஓவர் டெல் ஆர் டெல் எக்ஸ் ஓவர் டெல் தீட்டா மற்றும் டெல் எக்ஸ் ஓவர் டெல் ஃபை. எனவே ஆர் தீட்டா மற்றும் பை பொறுத்து எக்ஸ் இன் பார்ஷியல் டெரிவேட்டிவ். இதேபோல் இந்த டிடர்மினன்ட் இரண்டாவது சமநிலை ஆர் தீட்டா ஃபை ஐ பொறுத்து ஒய் இன் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆக இருக்கும். பின்னர் இங்கே ஆர் தீட்டா மற்றும் ஃபை ஐ பொறுத்து இசட் இன் பார்ஷியல் டெரிவேட்டிவ் மற்றும் டெல் எக்ஸ் ஓவர் டெல் ஆர் டெல் எக்ஸ் ஓவர் டெல் ஆர் இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் கணக்கிடும்போது இங்கு சைன் தீட்டா காஸ் ஃபை மற்றும் டெல் எக்ஸ் ஓவர் டெல் தீட்டா கிடைக்கும். எனவே தீட்டா ஆர் மற்றும் ஃபை பொறுத்து கான்ஸ்டன்ட் ஆக கருதப்படும். எனவே இந்த சைன் தீட்டாவானது இங்கே காஸ் தீட்டாவாக மாறும். எனவே இந்த தீட்டாவை பொறுத்து டெல் ஃபை கு மேல் டெல் எக்ஸ் உள்ளது. எனவே எக்ஸ் ஆர் சைன் தீட்டா காஸ் ஃபை. எனவே இந்த காஸ் ஃபை இந்த மைனஸ் சைன் உடன் சைன் ஃபையாக மாறும். ஏனெனில் இது காஸ் ஃபை மைனஸ் சைன் ஃபை இன் டெரிவேட்டிவ். இதேபோன்று நாம் இப்போது மற்ற டெரிவேட்டிவ் ஐ கணக்கிடலாம். எனவே டெல் ஆர் மீது டெல் ஒய் உள்ளது சைன் தீட்டா சைன் ஃபை, பின்னர் டெல் தீட்டா மீது டெல் ஒய் உள்ளது. எனவே இது காஸ் தீட்டா மீதம் உள்ளது சைன் ஆர் ஃபை பொறுத்து அப்படியே இருக்கும். இந்த சைன் ஃபை காஸ் ஃபை ஆக இருக்கும். ஆர் சைன் தீட்டா அப்படியே இருக்கும். இதேபோல் இப்போது இந்த இசடை பொறுத்து ஆரை பொறுத்து இங்கே காஸ் தீட்டா இருக்கும். தீட்டாவை பொறுத்து நமக்கு மைனஸ் சைன் தீட்டா மற்றும் ஆர் அப்படியே இருக்கும். இந்த இசட்டின் ஃபை பொறுத்து இங்கு உள்ளது. எனவே இசட் கு ஃபை இல்லை, இது இசட் ஆர் காஸ் தீட்டாவுக்கு சமம். இதேபோல் இங்கே இந்த பூஜ்ஜியம் உள்ளது. ஏனென்றால் இசட்டில் ஃபை இல்லை. எனவே டெல் ஃபை மீது டெல் இசட் பூஜ்ஜியமாக இருக்கும். இப்போது இந்த டிடர்மினண்ட்டை நாம் வெறுமனே கணக்கிட முடியும். இங்கே வரும் மதிப்பை நாம் தீர்மானிக்க முடியும். ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. எனவே இல் இந்த மாறிகள் மாற்றத்தால் வரும் இந்த ஜாக்கோபியன் சொல் இந்த டிரிபிள் இன்டகரல் இந்த ஜேக்கோபியன் வார்த்தையின் மதிப்பு ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டாவை தவிர வேறில்லை என்பதை இப்போது நினைவில் கொள்வோம். எனவே இப்போது உருளை கோஆர்டினேட்க்கு கார்டீசியன் கோஆர்டினேட்டு. எனவே மீண்டும் இந்த பாயிண்ட் எக்ஸ் ஒய் இசட் இன் கார்டீசியன் கோஆர்டினேட்கான பிரதிநிதித்துவம். இது இப்போது ஆர் பை மற்றும் இசட் ஆல் இந்த உருளை கோஆர்டினேட்டு இல் குறிப்பிடப்படும். எனவே மீண்டும் இந்த மூன்று மடங்கு ஆர்
பை மற்றும் இசட். எனவே இசட் துல்லியமாக அதே தான் மற்றும் கார்டீசியன் கோஆர்டினேட்டு. எனவே இந்த இடத்திலிருந்து எக்ஸ் ஒய் பிளேனிற்கு பர்பெண்டிகுலர் ஆக வரையப்பட்ட இந்த இடத்திலிருந்து தூரம் வரை அந்த தூரம் இந்த பாயிண்டின் மூன்றாவது மெம்பர் ஐ போன்றது இந்த இசட் கார்டீசியன் கோஆர்டினேட்டு. இப்போது இந்த ஃபை இங்கு உள்ளதை போன்றது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டு, அதாவது கோணம் துல்லியமாக இந்த எக்ஸ் ஆக்சிஸிலிருந்து இந்த கோட்டில் ஃபை என ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். இது இந்த ஆரிஜின் எக்ஸ் ஒய்க்கு எக்ஸ் ஒய் பிளேனில் பூஜ்ஜிய பாயிண்டாக இணைகிறது. இப்போது இந்த ஆர் ஆர் மீண்டும் இந்த பாயிண்டிலிருந்து இந்த இடத்திற்கு தொலைவு ஆகும். இப்போது இது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டில் உள்ள வித்தியாசம். இந்த ஆறிலிருந்து கொடுக்கப்பட்ட புள்ளி வரை உள்ளது. ஆனால் இப்போது இந்த ஆர் என்பது எக்ஸ் ஒய் பிளேனின் தூரம். எனவே அடிப்படையில் எக்ஸ் ஒய் பிளேனில் நாங்கள் போலார் கோஆர்டினேட் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர் என்பது இந்த புள்ளிக்கு தூரம் மற்றும் ஃபை என்பது கோணம் இந்த எக்ஸ் ஆக்சிஸிலிருந்து மற்றும் இந்த இசட் கு சமம். கார்டீசியன் கோஆர்டினேட்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இசட் மற்றும் எக்ஸ் ஒய்யில் எந்த மாற்றமும் இல்லை. வெறுமனே அவை இந்த ஆர் ஃபை ஆல் கொடுக்கப்பட்டுள்ளது. அது இந்த எக்ஸ் ஒய் பிளேனில் போலார் கோஆர்டினேட் தவிர வேறில்லை. எனவே இந்த எக்ஸ் ஒய் பிளேனில் போலார் கோஆர்டினேட் என்பதால் மீண்டும் தொடர்பு உள்ளது. எனவே எக்ஸ் ஆர் காஸ் ஃபை மற்றும் ஒய் ஆர் சைன் ஃபை. எனவே போலார் கோஆர்டினேட்டில் இந்த கோணத்தை தீட்டா என்று அழைப்போம். ஆனால் இப்போது இது வேறுபட்ட பிரதிநிதித்துவம். நாம் அதை ஃபை என்று அழைக்கிறோம். எனவே தொடர்பு அப்படியே உள்ளது. சரியாக அதே அச்சு ஆர் காஸ் ஃபைக்கு சமம் மற்றும் ஒய் ஆர் சைன் ஃபைக்கு சமம். இந்த இசட் கார்டீசியன் கோஆர்டினேட்டில் இசட்டுக்கு சமம். எனவே சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டு பற்றி நாம் பேசும்போது இது எளிய ரிலேஷன். இங்கே இந்த தொடர்பு மீண்டும் போலார் கோஆர்டினேட்களிலிருந்து வருகிறது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த விஷயத்தில் ஆர் ஸ்கொயராக இருக்கும். எனவே இப்போது டிரிபிள் இன்டகரல் மற்றும் வேரியபிளின் மாற்றம் பற்றி பேசினால் இந்த கார்டீசியன் கோஆர்டினேட்களில் எழுதப்பட்ட இந்த இன்டகரல் நம்மிடம் உள்ளது. இந்த வேரியபிளை இங்கே மாற்ற விரும்பினால் எக்ஸ் ஆர் காஸ் ஃபைக்கு சமம் ஒய் ஆர் சைன் ஃபைக்கு சமம் மற்றும் இசட்க்கு சமம். அந்த விஷயத்தில் இந்த இன்டகரல் இவ்வாறு எழுதப்படும். எக்ஸுக்கு நேரடி சப்ஸ்டிடியூஷன் இங்கே ஆர் காஸ் ஃபை ஒய்க்கு ஆர் சைன் ஃபை மற்றும் இசட் மாற்றம் இல்லாமல் இசட் ஆக இருக்கும். பின்னர் இந்த ஜாக்கோபியன் சொல் மீண்டும் வரும். டிஎக்ஸ் டிவை டிசட் பதிலாக மற்றும் டிஆர் டிஃபை டிசட் மாறிகள் ஆர் ஃபை மற்றும் இசட். இப்போது சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் என்றால் கோளம் அல்ல, ஆனால் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். அவ்வாறு சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். எனவே இந்த விஷயத்தில் இந்த ஜாக்கோபியன் இப்போது உள்ளது. இந்த டிடர்மினன்ட் ஆல் நாம் கணக்கிட முடியும். மீண்டும் இந்த முதல் வரிசை ஆர் ஐ பொறுத்து எக்ஸின் பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்கும். பின்னர் ஃபை மற்றும் இசட். ஆனால் எந்த இசட் இல்லை. எனவே இயல்பாகவே இது இங்கே பூஜ்ஜியமாக மாறும். ஒயில் இசட் இல்லை, இது பூஜ்ஜியமாக மாறும் மற்றும் இது இங்கே ஒன்று. எனவே இவை டிரைவியல் சூழ்நிலைகள். இது பூஜ்ஜியமாக மாறும் ஏனென்றால் எக்ஸுக்கு இசட் ஒய் இல்லை. இசட் இல்லை, இது பூஜ்ஜியமாக மாறும் மற்றும் இது ஒன்றாக மாறும். பின்னர் நாம் கணக்கிடலாம். அதனால் டெல் ஆர் மற்றும் டெல் எக்ஸ். எனவே டெல் ஃபை எனவே வெறுமனே இப்படி வருகிறது. காஸ் ஃபை மைனஸ் ஆர் சைன் ஃபை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். இங்கே ஆர் பொறுத்து ஒய்யின் சைன் ஃபை மற்றும் இங்கு சைன் ஃபை. இங்கே சைன் டெரிவேட்டிவ் பூஜ்ஜியத்துடன் காஸ் ஃபை ஆக மாறும் மற்றும் இந்த இசட்க்கு இசட் மட்டுமே உள்ளது. எனவே ஃபை இல் ஆர் இல்லை. எனவே உறுப்புகள் இங்கே பூஜ்ஜியமாக இருக்கும். இந்த டிடர்மினன்ட் கணக்கிடும்போது இது வெறும் ஆர் ஆக வரும். எனவே மீண்டும் இசட்டில் எந்த மாற்றமும் இல்லாததால் எனவே இயல்பாக இது போலார் கோஆர்டினேட்டில் நாம் செய்வதைப் போன்றது. எனவே நாம் கார்டீசியன் முதல் போலார் கோஆர்டினேட்களுக்கு மாற்றுகிறோம். ஏனென்றால் எக்ஸ் மற்றும் ஒய் மாறியது. இந்த இசட் மாற்றப்படவில்லை. இசட் போலாரில் இருப்பதால் இது சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் ஆகும். எனவே இங்கு மீண்டும் ஜாக்கோபியன் உள்ளது. இது போலார் கோஆர்டினேட் ஆறாக இருந்தது. எனவே இந்த டிரிபிள் இன்டெக்ரல்களில் இந்த மாற்றத்தை நாம் செய்யும்போது இந்த எக்ஸ் ஆர் காஸ் பை ஆல் மாற்றப்படும். ஒய் ஆர் சைன் பை மற்றும் இசட் அப்படியே இருக்கும். இந்த காரணி இங்கே இந்த ஜாக்கோபியன் ஆர்
ஆக இருக்கும் டிஎக்ஸ் டிவி டிசட் டிஆர் டிபை மற்றும் டிசட் ஆக மாறும். எனவே சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்றும் யோசனையை நாம் பயன்படுத்தக்கூடிய சில கணக்குக்கு செல்வோம். இந்த கணக்கில் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்க்கு மாற்றும்போது இந்த இன்டெக்ரலை நாம் மதிப்பீடு செய்கிறோம். எனவே இன்டெக்ரண்ட் என்பது z மற்றும் x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் dx dz மற்றும் இந்த டொமைன் டி x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஒன்றுக்கு குறைவாக உள்ளது. எனவே அது சர்க்குலர் டிஸ்க் ஆகும். பின்னர் இசடின் டைரக்ஷனில் உள்ளது, அதாவது அது 2 முதல் 3 வரை மாறுபடும். எனவே இசட் கோஆர்டினேட்ஸ் நேரடியாக 2 முதல் 3 வரை வேறுபடுகின்றன. பின்னர் இங்கே இந்த வட்டு டிஸ்க் எக்ஸ் ஒய் பிளேனில் எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஒய் ஸ்கொயரில் ஒன்றுக்கு குறைவாக உள்ளது. இது இங்கே ஒரு சிலிண்டர் ஆகும். ஆரம் ஒரு வட்ட சிலிண்டர் 1 என ஆரம் கொண்ட வட்ட சிலிண்டர் மற்றும் இது இசட் இன் டைரக்ஷனில் 2 முதல் 3 வரை மாறுபடும். எனவே இது இங்கே எக்ஸ் கோஆர்டினேட்டு, ஒய் கோஆர்டினேட்டு மற்றும் இசட் கோஆர்டினேட்டு படம் மற்றும் இசட்டிலிருந்து 2க்கு சமம், 2 இசட் 3க்கு சமம். இந்த இசட் அச்சில் சிலிண்டரின் உயரம், அது சிலிண்டர் ஆக்சிஸாகவும் உள்ளது. பின்னர் இங்கே இந்த சர்க்குலர் டிஸ்க் உள்ளது, இது எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஒய் ஸ்கொயர் 1க்கு குறைவாக உள்ளது. எனவே சிலிண்டரின் ஆரம் 1 மற்றும் இங்குள்ள உயரம் 2 முதல் 3 வரை இருக்கும். எனவே பயன்படுத்துவது இயல்பானது. உதாரணமாக சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ், ஏனெனில் இது சிலிண்டர் மற்றும் இது போன்ற கணக்குகளில் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் பயன்படுத்தினால் அது மிகவும் வசதியானதாக இருக்கும். எனவே எக்ஸ் ஆர் தீட்டா மற்றும் ஒய் ஆர் சைன் தீட்டாவுக்கு சமம் மற்றும் இசட் அப்படியே இருக்கும். என்ற தொடர்பு உள்ளது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஒய் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயராக மாறும் என்பதையும் அறிவோம். மற்றும் ஜாக்கோபியன் என்ற சொல் இந்த டிரிபிள் இன்டகரல் சேஞ்ச் ஆஃப் வேரியபிளில் வேண்டும், அது சிலிண்டர் கோஆர்டினேட்டில் உள்ளது. அதுவும் ஆர்ஐ முந்தைய ஸ்லைடில் மதிப்பீடு செய்துள்ளோம். எனவே இப்போது இந்த இன்டகரல் கொடுக்கப்பட்ட இந்த போலார் கோஆர்டினேட்டில் குறிப்பிடப்படும். எனவே இந்த ஆர் இங்கே ஜாக்கோபியனுக்கு இந்த சொல் ஜாக்கோபியன் காரணமாக உள்ளது. பின்னர் இந்த டிஆர் டிபை மற்றும் டி தீட்டாவால் இந்த டிஎக்ஸ் டிவி டிசட்டுக்கு பதிலாக மாறும் இந்த கூடுதல் ஜாக்கோபியன் சொல். பின்னர் முதலில் இதை விவாதிக்கலாம். இன்டெக்ரண்ட் எனவே இசட் அப்படியே இருக்கும் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் இப்போது ஆர் ஸ்கொயராக மாறியுள்ளது. இப்போது ஆர் லிமிட்களுக்கு வருகிறோம். எனவே அல்லது முதலில் இசட் இன் லிமிட்களை அமைப்போம் என்பது மிகவும் தெளிவாக உள்ளது. எனவே இசட் லிமிட் திரிவியலை அங்கு இசட் 2 முதல் 3 வரை மாறுபடும். எனவே இசட் லிமிட்களை 2 முதல் 3 வரை இசட்டின் லிமிட்களை நாங்கள் மூடியவுடன் மீதமுள்ளது எக்ஸ் ஒய் பிளேனுக்கு ஒரு புரொஜெக்ஷன், அது சர்க்கிள். எனவே இங்கே நாம் இந்த இசட்டின் லிமிட்களை நிர்ணயித்தவுடன் இப்போது எஞ்சியிருப்பது எக்ஸ் ஒய் பிளேனில் ஒரு வட்டமாகும். இது ஏற்கனவே போலார் கோஆர்டினேட்களில் நமக்கு தெரியும். சர்க்கிளுக்கான லிமிட்டுகள் என்ன? ஆர் 0 இலிருந்து 1 வரை செல்கிறது, ஏனெனில் இங்கே அது ஆரம் சர்க்கிளில் 1 ஆகும். எனவே ஆர் 0 இலிருந்து 1 வரை நகர்கிறது. பின்னர் தீட்டா 0 இலிருந்து 2π வரை நகர்கிறது முழு சர்க்கிளுக்கும். எனவே அல்லது பை, இங்கு நாங்கள் உருளை போலார் கோஆர்டினேட் எடுத்துக்கொள்கிறோம், இங்கே பை. எனவே பை 0 இலிருந்து 2π வரை மாறுபடும் மற்றும் ஆர் 0 இலிருந்து 1 செல்கிறது. பின்னர் ஜாக்கோபியன் சொல்லுக்கான இன்டெக்ரலை மாற்றியுள்ளோம். இப்போது இந்த இன்டெக்ரலை மதிப்பீடு செய்யலாம். எனவே இது நாம் மதிப்பீடு செய்ய விரும்பும் இன்டெகரல். ஆர் பொறுத்து இன்டெகரல் மதிப்பீடு செய்யலாம். எனவே இங்கே எங்களிடம் ஆர் கியூப் டிஆர், அது இன்டெகரல் மற்றும் ஆர் 0 இலிருந்து 1 வரை செல்கிறது. எனவே இந்த ஆர் கியூப் நாம் இன்டெகிரேட் செய்யும் போது ஆர் 4 4ஆல் வகுக்கப்படும் மற்றும் லிமிட்களை நாம் வைக்கும் போது அவை 0ஆகவும் 1ஆகவும் இருக்கும். எனவே நாம் 4 கீழ் 1 தவிர வேறு எதையும் பெற மாட்டோம். மேலும் இசட் அப்படியே இருக்கும். இப்போது பை மற்றும் இசட் பொறுத்து
இரண்டு இன்டகரல் கொண்டிருக்கும். எனவே பையை பொறுத்தவரை இன்டெக்ரண்டில் இருந்து ஃபை இல்லை. எனவே வெறுமனே ஃபை, பின்னர் லிமிட் பூஜ்ஜியத்தில் இருந்து இரண்டு ஃபைக்கு வைப்போம். எனவே மேல் லிமிட் இன்டகரல் பை பொறுத்து இரண்டு பையை வழங்கும் எங்களுக்கு கிடைக்கும். எனவே இரண்டு பை மற்றும் இது நான்கு ஆல் பின்னர் இஸ் பி இசட் இருக்கும். மீண்டும் இந்த இஸ் பி இசட் இசட் ஸ்கொயர் கீழ் இரண்டு ஆல் பின்னர் இந்த மேல் மற்றும் கீழ் லிமிட்டை வைக்க வேண்டும். எனவே இது இசட் ஸ்கொயர் கீழ் இரண்டு இசட் ஸ்கொயர் கீழ் இரண்டு ஆகவும் பின்னர் இரண்டு முதல் மூன்றாகவும் இருக்கும். எனவே இது ஒன்று கீழ் இரண்டு பின்னர் இங்கு ஒன்பது மற்றும் நான்கு கழித்தால் இங்கே ஐந்து இரண்டில் பின்னர் இரண்டும் ரத்து செய்யப்படும். எனவே ஐந்து கீழ் நான்கு உள்ளது. எனவே இது கொடுக்கப்பட்ட இன்டகரல் மதிப்பு மற்றும் இந்த சிலிண்டரிக்கல் கோஆர்டினேட் உதவியுடன் டொமைன் சிலிண்டர் காரணமாக இயல்பானது மற்றும் இன்டெக்ரண்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் ஆகியவற்றை கொண்டிருந்தது மற்றும் இது உடனடியாக இந்த ஆர் ஸ்கொயராக மாறும். பின்னர் போலார் கோஆர்டினேட்டுக்கு மாற்றும் போது இன்டெகரேட் மிகவும் எளிதானது. எனவே இங்கே ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டு மாற்றும் கணக்கு உள்ளதா என்பதை பார்க்கலாம். எனவே இப்போது இந்த இன்டெகரல் மதிப்பீடு செய்ய ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டுக்கு மாற்றுவோம். எனவே இங்கே லிமிட்கள் என்ன என்பதில் இங்கே மீண்டும் கவனமாக இருக்க வேண்டும். லிமிட்கள் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஒய் ஸ்கொயர் ஒன்று, பின்னர் நமக்கு பூஜ்ஜியமும் ஸ்கொயர் ரூட்டு ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் உள்ளது மற்றும் எக்ஸ் பூஜ்ஜியம் முதல் ஒன்று உள்ளது. எனவே என்ன டொமைன் என இன்டகரல் லிமிட்களை பார்த்து நாம் அடையாளம் காண வேண்டும். ஏனென்றால் டொமைன் நமக்கு தெரிந்தவுடன் பின்பு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்களில் குறியிட எளிதாக இருக்கும். எனவே இங்கு இந்த இசட்கான லிமிட்கள் இன்னர் ஒன், எனவே இசட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரிலிருந்து ஒன்று வரை செல்கிறது. இங்கே இது ஒய்க்கு ஒய் பூஜ்ஜியத்திலிருந்து ஸ்கொயர் ரூட்டு ஒன்று கழித்தல் எக்ஸ் ஸ்கொயர் வரை செல்கிறது மற்றும் இந்த எக்ஸ் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்றுக்கு செல்கிறது. எனவே இவை லிமிட்கள். எனவே இங்கே இசட் என்பது எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயருக்கு சமம். இது இன்னர் ஒன் ஆகும். எனவே எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஒய் ஸ்கொயர் அல்லது இசட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயருக்கு சமம். எனவே இது கோன் ஈக்குவேஷன் வேறில்லை. எனவே இசட்டின் திசையில் இந்த கோனிலிருந்து நாம் செல்கிறோம். இது இசட் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயருக்கு சமம் என்று குறிப்பிடப்படுகிறது. அது இங்கே கோன். எனவே இது எக்ஸ், இது ஒய், பின்னர் இது இங்கே இசட் ஆகும். எனவே இசட்டின் திசையில் அதாவது கோன் இது இந்த ஈக்குவேஷனால் குறிப்பிடப்படுகிறது. இசட் ஸ்கொயர் ரூட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயருக்கு சமம். எனவே நாம் இதில் தெரிந்து கொள்வது இங்கிருந்து இசட் இந்த கோன் இலிருந்து ஒன்று வரை செல்கிறது. ஒன்றை சரிசெய்ய, எனவே இசட்டில் இசட்டின் டைரக்ஷனில் மற்றும் இசட் பூஜ்ஜியத்திற்கு சமம். எனவே இது ஒரு பிளேன். இந்த எக்ஸ் ஒய் பிளேனுக்கு பேரலல். இசட் ஒன்றுக்கு சமம். எனவே இங்கே எப்போதும் இசட் இந்த கோனிலிருந்து இதுவரை நகர்கிறது. இசட் ஒன்றுக்கு சமம். எனவே அது இசட்டின் டைரக்ஷன். பின்னர் நாம் இங்கே நெருக்கமாக பார்த்தால் ஒய் ஸ்கொயர் ரூட்டுக்கு சமம். ஒய் என்பது ஸ்கொயர் ரூட்டு எக்ஸ் ஒன்று கழித்தல் எக்ஸ் ஸ்கொயருக்கு சமம். அதாவது ஒய் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்றுக்கு சமம். எனவே அது சர்க்கிள். இங்கே எக்ஸ் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்றுக்கு செல்கிறது. எனவே ஒய் இது எக்ஸ் ஒய் பிளேனில். இங்கே இந்த கூம்பின் புரொஜெக்ஷன். இது எக்ஸ் ஒய் பிளேனில் புரொஜெக்ஷன். எனவே இங்கே எக்ஸ் மற்றும் ஒய் உள்ளது. இந்த கோனை நாம் புராஜெக்ட் செய்தால் இந்த எக்ஸ் ஒய் மற்றும் எக்ஸ் ஒய் பிளேனில் உள்ள வட்டத்தின் ஆறாம் ஒன்று என்பதை அறிவோம். எனவே இந்த இரண்டு வெளிப்புற லிமிட்கள் இப்போது ஒய் பூஜ்ஜியத்திலிருந்து வட்டத்திற்கு நகரும். ஒய் பூஜ்ஜியத்திலிருந்து வட்டம் எக்ஸ் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்றுக்கு. எனவே இது இந்த வட்டத்தின் ஒரு பகுதியாகும். எனவே இங்கே வட்டத்தின் நான்காக்கில் ஒரு பகுதி. பின்னர் பாசிட்டிவ் கோஆர்டினேட்டு. பின்னர் இந்த இசட் வரை இசட் வரை ஒன்றுக்கு சமம் கூம்பிலிருந்து. எனவே வட்டத்தின் இந்த பகுதி மட்டுமே. பின்னர் இங்கே தொடர்புடைய கோன் இந்த லிமிட்களால்
குறிப்பிடப்படும். இது இங்கே இசட் வரை உள்ள கோன் ஒன்றுக்கு சமம். இது ஒரிஜினிலிருந்து தொடங்குகிறது. ஆனால் இந்த எக்ஸ் பூஜ்ஜியம் முதல் ஒன்று வரை சமம் என்று நாம் விவாதித்தபடி, மற்றும் ஒய் என்பது பூஜ்ஜியம் முதல் ஸ்கொயர் ரூட்டு ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு சமம். அதாவது இந்த எக்ஸ் ஒய் பிளேனில் முதல் கோஆர்டினேட்டில் இருக்கிறோம். எனவே இது இங்கே குறிப்பிடப்படும் கோன். இப்போது நாம் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டாக மாற்ற வேண்டும். எனவே ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டுக்கு எக்ஸ் என்பது ஆர் சைன் தீட்டா காஸ் பைக்கு சமம், ஒய் ஆர் சைன் தீட்டா பைக்கு சமம் மற்றும் இசட் ஆர் காஸ் தீட்டாவுக்கு சமம். எனவே இந்த தொடர்பு மூலம் இந்த ஜாக்கோபியன் ஐ எளிதில் கணக்கிடலாம். இது ஏற்கனவே விவாதித்துள்ளோம். இது ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. இந்த தொடர்பு இங்கே உள்ளது. எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயர் கூட்டல் இசட் ஸ்கொயர் என்பது ஆர் ஸ்கொயருக்கு சமம். இப்போது நாம் கணக்கிட வேண்டும், ஏனென்றால் இந்த கோணம் இங்கே தேவை. இது இந்த ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டில் தேவைப்படுகிறது. இது இந்த தீட்டாவால் குறிக்கப்படுகிறது. எனவே தீட்டா லிமிட்கள் இசட் ஒன்றுக்கு சமம். எனவே இது இங்கே இசட் ஒன்றுக்கு சமம். எனவே இங்கிருந்து இங்கே இந்த தூரம் ஒன்று என உள்ளது. பின்னர் இந்த சர்க்குலர் பகுதியும் ஆரம் ஒன்றை கொண்டுள்ளது. இது ஆரம் ஒன்று, ஏனெனில் இது இங்கே நாம் கவனித்தது. அதாவது இசட் ஸ்கொயர் என்பது எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் ஒய் ஸ்கொயருக்கு சமம். எனவே இசட் என்பது ஒன்று. இது அடிப்படையில் இந்த சர்க்குலர் டிஸ்கில் முடிவடைக்கிறது. இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஒன்றுக்கு சமம். எனவே இந்த தூரம் ஒன்று. இது இந்த தீட்டாவுக்கு நம்மிடம் உள்ள அதிகபட்ச கோணம் ஆகும். எனவே முழு கோணையும் உள்ளடக்கிய தீட்டா கோணம் இந்த வழங்கப்பட்ட கோண் பூஜ்ஜியத்திலிருந்து பைக்கு கீழ் நான்கு இருக்கும். இது தீட்டாவிற்கான லிமிட்டாக இருக்கும். மேலும் எக்ஸ் ஒய் ஆக்சிஸுக்கு இந்த பை மற்றும் ஆர் இது ஒரு பகுதி என்பதை நாம் ஏற்கனவே கவனித்துள்ளோம். நாம் இப்போது அதை மறைக்கப் போகிறோம். எனவே ஆர் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்றிற்கு செல்லும் பைக்கு பூஜ்ஜியத்திலிருந்து பைக்கீழ் இரண்டு வரை ஆகும். இந்த பகுதியை அங்கே மறைக்கும். எனவே இந்த ஒரு டைரக்ஷனில் நாம் விவாதித்தவுடன் அதற்கு முன்பு இசட்டின் டைரக்ஷனில் குறிப்பிட்டுள்ளபடி ஆம், நாங்கள் இங்கே இசட்டுக்காக விவாதித்ததில்லை. எனவே இசட்டின் லிமிட்டுகள் கோணிலிருந்து இருக்கும் மற்றும் இந்த இசட் ஒன்றுக்கு சமம். எனவே இந்த பூஜ்ஜியத்திலிருந்து இது வரை நாம் இதற்கு செல்கிறோம். ஆமாம், நாங்கள் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டு பற்றி பேசுகிறோம். எனவே நமக்கு ஆர் தேவை. எனவே ஆர் இங்கிருந்து பாயிண்ட்களுக்கு இவ்வளவு தூரம் இருக்கும். சர்க்குலர் டிஸ்கில் அதிகபட்ச தூரம். எனவே இசட் ஒன்றுக்கு சமம். எனவே அந்த சர்க்குலர் டிஸ்க் இசட் தவிர வேறில்லை. அங்கு ஒன்றுக்கு சமம். எனவே நாம் பூஜ்ஜியத்திலிருந்து ஆறுக்கு நகர்கிறோம். நாம் பூஜ்ஜியத்திலிருந்து இந்த டிஸ்குக்கு நகர்த்தியுள்ளோம். இந்த டிஸ்குக்கு பூஜ்ஜியத்திற்கு நகர்த்தியுள்ளோம். எனவே இசட் என்பது ஒன்றுக்கு சமம். இப்போது பரிந்துரைக்கப்படும் ஆரின் லிமிட்கள், ஏனெனில் இசட் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆர் காஸ்தீட்டாவுக்கு சமம். எனவே இந்த ஆர் காஸ்தீட்டா ஒன்றுக்கு சமம். ஆர் காஸ்தீட்டா ஒன்றுக்கு சமம். இது ஆர் கொடுக்கும், ஏனெனில் இது இந்த ஆர் கோணத்தை சார்ந்து இருக்கும் தீட்டாவை சார்ந்தது. இங்கே எடுத்துக்காட்டாக தீட்டா பை கீழ் இரண்டு என இருக்கும்போது இந்த ஆர் என்பது ஒன்று. ஆனால் இங்கே இது வேறுபட்டது, அது தீட்டாவுடன் வேறுபடுகிறது. எனவே ஆர் காஸ்தீட்டாவுக்கு மேல் ஒன்றால் குறிப்பிடப்படும் இந்த தீட்டா நாம் ஏற்கனவே பூஜ்ஜியத்திலிருந்து பை கீழ் நான்கு வரை என விவாதித்திருக்கிறோம். பைக்கு இந்த காஸ் பூஜ்ஜியத்திலிருந்து பை கீழ் இரண்டு வரை செல்லும். எனவே இது ஆர் பை மற்றும் தீட்டாவுக்கு நாம் விவாதித்தோம். எனவே இப்போது வேரியபிள்களை மாற்றலாம். எனவே இது அங்கே இன்டெக்ரலாக இருந்தது. அது மாற்றப்படும். ஆர் என்பது இங்கிருந்து அந்த இடத்திற்கான ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்டில் உள்ள சிலிண்டரிக்கல் வடிவில் இல்லை, எக்ஸ் ஒய் பிளேனில் மட்டுமே உள்ளது. நாம் தீட்டா மற்றும் பை மற்றும் ஆரை கண்டறிய வேண்டும். எனவே இப்போது நாம் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டில் இருக்கிறோம். அதனால் ஆர் என்பது இந்த புள்ளியில் இருந்து இந்த தூரம் இந்த டொமைனிலிருந்து நாம் வெளியேறும்போது. எனவே சரியாக இசட் ஆறுக்கு சமம். அங்கு ஆறுக்கு மேல் காஸ்தீட்டாவால் வழங்கப்படுகிறது. எனவே இது பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று வரை ஆர் ஆகும். காஸ்தீட்டாவில் இங்கே தீட்டா உள்ளது.
தீட்டாவின் லிமிட்களுக்கு நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். இது பூஜ்ஜியத்திலிருந்து பை கீழ் 4 வரை மற்றும் பை பூஜ்ஜியத்திலிருந்து பை கீழ் 2 நகரும். இது இங்கே 1 மேல். இங்கு ஆர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர், அதாவது 1 கீழ் ஆர். இந்த ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா இது ஜாக்கோபியன், ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா இது ஜாக்கோபியன் சொல். பின்னர் இந்த டி ஆர் டி டி தீட்டா டி ஃபை உள்ளது. எனவே இப்போது இதை முதலில் ஆரை பொருத்தி நாம் எளிதாக இன்டகிரேட் செய்ய முடியும், ஏனென்றால் இந்த ஆர் டி ஆர். எனவே நாம் ஆர் ஸ்கொயர் கீழ் 2 கொண்டிருப்போம். நாம் தீட்டாவை 2 ஆல் ஸ்கொயர் செய்து பின்னர் இங்கே சைன் தீட்டாவை கொண்டிருக்கிறோம். எனவே இது சைன் தீட்டா தவிர வேறில்லை. இந்த ஒரு சி தீட்டா ஒரு காஸ் தீட்டாவிற்கு செல்லும். எனவே டான் தீட்டா சி தீட்டா. எனவே சி தீட்டா டான் தீட்டா தீட்டாவை பொறுத்து மீண்டும் இன்டகிரேட் செய்ய வேண்டும். எனவே இந்த சி தீட்டா டான் தீட்டா தீட்டா இன்டகரல் மீண்டும் இருக்கும். சி தீட்டாவும் இங்கே உள்ள லிமிட்களும் பூஜ்ஜியத்திலிருந்து பை கீழ் 4 வரை இருக்கும். இந்த ஃபேக்டர் பாதி அங்கே உள்ளது. ஏற்கனவே இந்த லிமிட்களை நாம் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். எனவே இந்த சீக் பை கீழ் 4 மூலம் ஸ்கொயர் ரூட் 2 இருக்கும். பின்னர் கழித்தல் 1 ஃபைக்கு இந்த பை கீழ் 2 பெறுவோம். எனவே 1 கீழ் 2 4 இருக்கும். எனவே இது கொடுக்கப்பட்ட இன்டகரல் மதிப்பு ஸ்கொயர் ரூட் 2 கழித்தல் 1 பை கீழ் 4. கடைசி உதாரணம். இந்த இன்டகரலை மதிப்பீடு செய்ய நாம் மீண்டும் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டுக்கு மாற்ற வேண்டும். மீண்டும் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டுக்கு மாறும்போது இந்த இன்டகரல் லிமிட்டில் நம்மிடம் உள்ள ஜியோமெட்ரியை நாம் தேட வேண்டும். எனவே இன்னர் 1 இசட் பூஜ்ஜியத்திலிருந்து ஸ்கொயர் ரூட்டு செல்கிறது. 1 கழித்தல் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஒய் ஸ்கொயர், அதாவது இசட் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஒய் ஸ்கொயர் 1 சமம். எனவே நாம் பூஜ்ஜியத்திலிருந்து இசட்டின் டைரக்ஷனில் நகர்கிறோம். இது ஆரத்தின் கோலமாகும். ஈக்குவேஷன் இசட் ஸ்கொயர் ரூட்டிற்கு சமம். 1 கழித்தல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், அது ஸ்பியர். எனவே நாம் பூஜ்ஜியத்திலிருந்து இசட்டின் டைரக்ஷனில் அந்த ஸ்பியருக்கு செல்கிறோம். எனவே நாம் இப்போது செய்ய வேண்டும். இன்னும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பின்னர் இந்த ஒய்யின் டைரக்ஷனில் மற்றும் இந்த எக்ஸ் என்பது அந்த சர்க்கிளை தவிர வேறில்லை. இது ஸ்பியர். இந்த எக்ஸ் ஒய் பிளேனுக்கு ப்ராஜெக்ட் செய்யும். எனவே நாம் எக்ஸ் பூஜ்ஜியத்திலிருந்து 1 வரை கொண்டிருக்கிறோம். ஸ்கொயர் ரூட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மூலம் ஒய்யில் பூஜ்ஜியத்திலிருந்து 1 வரை கொண்டுள்ளோம், அதாவது எக்ஸ் ஒய் பிளேனில். இது ஒய் மற்றும் எக்ஸுக்கான மதிப்புகள், அதாவது இந்த லிமிட்களின் சர்க்கிள் பகுதி மற்றும் இந்த இசட்டின் டைரக்ஷனில் நாம் பூஜ்ஜியத்திலிருந்து ஸ்பியருக்கு நகர்கிறோம். எனவே இப்போது மீண்டும் இது ஒரு ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டை கருத்தில் கொள்வது இயல்பானது. இது இதை மாற்றும். எனவே எக்ஸ் ஆர் காஸ் தீட்டாவிற்கு சமம், ஒய் என்பது ஆர் சைன் தீட்டா மற்றும் இசட் என்பது ஆர் காஸ் தீட்டாவிற்கு சமம். ஜே இந்த ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டாவாக இருக்கும். மீண்டும் இந்த தொடர்பு. எனவே இப்போது இந்த இன்டகரல் இந்த இன்டெக்ரலாக மாற்றப்படும். எனவே இந்த ஜாக்கோபியன் சொல் நம்மிடம் ஸ்கொயர் ரூட்டு மேல் 1 கழித்தல் ஆர் ஸ்கொயர் மற்றும் பின்னர் டி ஆர் டி பை தீட்டா. எனவே இப்போது இந்த ஆருக்கு ஆர் இன் லிமிட்கள் எப்போதும் இந்த பூஜ்ஜியத்திலிருந்து அதற்கு பூஜ்ஜியம் ஸ்பியர். எனவே ஒரிஜினிலிருந்து அந்த ஸ்பியருக்கு தூரம் கான்ஸ்டன்ட். இது இந்த ஸ்பியர் ஆரம். ஏனென்றால் ஸ்பியர் மையத்தினை பூஜ்ஜியமாகவும் ஆரம் 1 எனவும் கொண்டுள்ளது. இதனால் ஆரம் 1. எனவே ஸ்பியரில் ஆர் பூஜ்ஜியத்திலிருந்து 1 செல்கிறது. பின்னர் இந்த கோணம் ஃபை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இது முதலில் கோணம் ஃபை ஆகும். எனவே இது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பூஜ்ஜியத்திலிருந்து பை கீழ் 2 வரை ஆகும். ஏனெனில் இது பூஜ்ஜியமாக இருந்தது. ஸ்கொயர் ரூட்டு 1 கழித்தல் எக்ஸ் ஸ்கொயர், அது எக்ஸ் ஒய் பிளேனில் உள்ளது. பின்னர் தீட்டாவின் லிமிட்கள் உள்ளன. எனவே இதை மீண்டும் மறைப்பதற்கு இந்த பாசிட்டிவ் ஸ்பியர் உள்ளது, இந்த ஆக்டன்ட். எனவே நாம் பூஜ்ஜியத்திலிருந்து பை கீழ் 2 வழியாக செல்ல வேண்டும். எனவே லிமிட்களால் இந்த ஸ்பெரிக்கலின் முழு பகுதியையும் உள்ளடக்கியுள்ளோம். இப்போது நாம் ஆரை பொறுத்து எளிதில் இன்டகிரேட் செய்ய முடியும், ஏனெனில் நம்மிடம் இங்கே ஆர் ஸ்கொயர் மீது 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர். எனவே முதலில் உள் இன்டகரல் ஆர் ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட்டு 1 கழித்தல் ஆர் ஸ்கொயரால் வகுக்கிறோம். எனவே இங்கே சப்ஸ்டிடியூஷன் மூலம் இந்த ஆர் சைன் டிக்கு சமம். நாம் எளிதாக சைன் ஸ்கொயர் டியை பெறலாம். இது 1 மைனஸ் காஸ் 2 2t ஆக மாற்றப்படலாம். இது இப்போது நாம் அதை இன்டகிரேட் செய்ய முடியும். மதிப்பு பை கீழ் 4
ஆகும். எனவே இந்த இன்னர் இன்டகரல் மதிப்பு பை கீழ் 4, பின்னர் நமக்கு சைன் தீட்டா டி பை டி தீட்டா உள்ளது. எனவே இது மீண்டும் இந்த டி ஃபை நமக்கு பை கீழ் 2 மட்டுமே கொடுக்கும். பின்னர் வெளிப்புற சைன் தீட்டாவானது காஸ் தீட்டாவுடன் மைனஸ் சைன் மற்றும் 0 முதல் பை கீழ் 2 வரை தீட்டாவாக இருக்கும். எனவே இந்த இன்டகரல் மதிப்பை பை ஸ்கொயர் கீழ் 8 என்று பெறுவோம். எனவே இப்போது நாம் இரண்டு சிறப்பு நிகழ்வுகளை பார்த்தோம், அங்கு இந்த ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டு இந்த ட்ரிபிள் இன்டெக்ரலில் சிலிண்டரிக்கல் கோஆர்டினேட்களையும் கருத்தில் கொண்டுள்ளோம். இந்த கருத்து என்னவென்றால், வேரியபிள்களின் இந்த மாற்றம் ஜாக்கோபியனை நாம் மாற்ற வேண்டும் மற்றும் இந்த ட்ரிபிள் இன்டெக்ரலில் மீண்டும் மிகவும் கடினமான பகுதி ஸ்பெரிக்கல் வடிவத்தில் கொடுக்கப்பட்ட பகுதியுடன் தொடர்புடைய லிமிட்களை கண்டறிவது. நாம் கன்வெர்ட் செய்யும்போது அல்லது சிலிண்டரிக்கல் கோஆர்டினேட்களில் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்டில் நாம் கோஆர்டினேட்டை பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும். ஆனால் வேரியபிள்களில் பொருத்தமான மாற்றம் இருந்தால் மதிப்பீடு மிகவும் எளிதானது. எனவே இவை பயன்படுத்திய குறிப்புகளாகும். உங்கள் கவனித்ததற்கு நன்றி.